அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து யூனிக்குள்ளே வந்து சில மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து வெளியாக போகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதன் மூலமாக வந்து வெளியிட போகிறாங்க, ஸோ யாருக்கெல்லாம் இதில் வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க, எப்படி வெளியாகும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியாக போகுது. ஸோ வந்து 6500 பேருக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து வெளியாக போகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா என்பதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து ஒரு 6500 வேகன்ஸ் தான் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.5 லட்சம் பேர் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 6500 பேர் வந்து இதில் வந்து எப்படி வந்து இதில் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து அவங்க வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக அவங்க வந்து பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேட் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் தான் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியாகும், ஆன்லைன் மூலமாக தான் பார்த்திங்கன்னா வெளியாகும். ஸோ அது மூலமாக தான் வந்து பிடிஎஃப்பாக வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ அது மூலமாக தான் நம்ம வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதை ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அனைவருமே நம்ம வந்து ஒரு 6 மந்த்து வெயிட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெளியிட்டுட்டாங்க. ஸோ அதனால் உங்கள் மாடுக்கு வந்திருக்காங்க பற்றி நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து செக் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த SMS மூலமாக மெயில் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து குறுஞ்செய்திகளும் வரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சரும் வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வெளியாகிடும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, எனக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.